ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூன் 3வது வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சில முக்கியமான நியூஸு அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது இந்த வீடியோ நாளைக்கு திங்கக்கிழமைக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரத்துக்கு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நிஃப்டி எந்தெந்த லெவலுக்குலாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், ஸோ இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வரைக்கும் 9,972 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் கிட்டத்தட்ட 9,540, 9,550 கேப் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஸ்லோவாக ரெக்கவரி ஆகி ஒரு கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் வந்திருக்கு, ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நிஃப்டி எப்படி இருக்கும்? நிஃப்டி இப்போ புல்லிஷ் ட்ரெண்டா இல்லை பேரிஷ் ட்ரெண்டா? ஸோ நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கும். ஸோ அது இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ அதாவது 2018, 2017, 2016 இந்த டேட்டாவெலாம் வச்சு அனலைஸ் பண்ணால் நிஃப்டி எந்த லெவலில் இருக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இது உங்களுக்கு ஒரு நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு கிடைக்கும். அதாவது என்னடா இந்த ப்ளூ கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அந்த ப்ளூ கலர் தான் நம்ம ஹிஸ்ட்ரி டேட்டா வச்சு நம்ம பண்ணது. ஓகே, மித்தபடி இந்த அனலைஸ் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண பார்க்கும்போது நிஃப்டி என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 9,500 வரைக்கும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி தான் வந்தது, 9,500 வரைக்கும் வந்துட்டு அதிகமாக போனால் 10,200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அதிகமாக போனால் 10,200, அந்த 10,200க்கு அப்புறம் நிஃப்டி ஒரு ஒரு ரிவர்சல் ஆகுங்கிறது தான் ஒரு கணிப்பு. சரிங்களா, இப்போ கிட்டத்தட்ட 10,000 இருக்குது. ஓகே, ஸோ அதிகமாக இங்கே போனால் 10,200. ஓகே, 10,200. ஸோ என்னோடய கணிப்பு 10,200லேருந்து நிஃப்டி ரிவர்சல் ஆகணும். ஓகே, சப்போஸ் ஒரு வேறு ஏதாவது நியூஸ் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா 10,400, 10,000 மேக்ஸிமம் 10,400. அதனால தான் 10,400. ஆனால் என்னோட கணிப்பு 10,200லேருந்து கண்டிப்பாக நிஃப்டி ரிவர்சல் ஆகணும்னு ஒரு கணிப்பு. சப்போஸ் 10,200லேருந்து நிஃப்டி ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னா, இப்போ இருக்க கரண்ட் லெவல் 9,000 இந்த லெவல் கரெக்டாக 9,972. அப்போ இப்போ இருக்கிற லெவல் இது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டேட்டா வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணது. ஓகே, 10,000 அதாவது 10,000 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, 200 பாயிண்ட் டவுன் ஆகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 9,000 இந்த லெவல் 9,700, 9,700 அதாவது 9,681 அக்யூரேட்டாக 9,681. ஓகே, அதாவது இந்த 10,000 காமிக்கல 10,146 மேக்ஸிமம் போனால் 10,146, நான் 10,200ன்னு சொல்கிறேன். ஓகே, 10,150லேருந்து 200. ஓகே, 200 ஏன் சொல்கிறேன்னா இந்த சியை வச்சு சொல்கிறேன். இந்த சியோட லெவல் 10,180. ஸோ அதனால் 10,200 சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதோட சப்போர்ட் எங்கேவா இருக்கும் அப்படின்னா, இப்போ லெவல் அதாவது அக்யூரேட் லெவல் காமிக்கிறது 9,964. அதுதான் நம்ம கரண்ட் லெவலாக இருக்குது. ஓகே, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா 9,681, அதாவது 9,700. ஓகே, அந்த 9,700ஐயும் பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னா, 9,700 பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட அது காமிக்கிறது 9,000 காமிக்கிது. 9,000 வரும்னு சொல்கிறது, பாஸ்ட் டேட்டா வச்சு வாங்கும்போது 9,000 வரும்னு சொல்கிறது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் அந்த வியரஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா, ஓகே, பட் லெவல்னு பார்க்கும்போதுன்னா 9700 பிரேக் பண்ணிச்சுன்னா 9500 9500 ஓகே. அந்த 9500 பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த லெவல்ஸ் காய்க்கும்போது 9302 ஓகே 9302. இந்த 9302க்கு அப்புறம் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகலாம். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து அந்த ஃபிபனான்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வச்சு பார்க்கும்போது அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதாக இருக்கும். அது ரிவர்சல் ஆகும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 78% ஓகே. அதுதான் 10,000 ஓகே 10,000. ஸோ 10,200 என்ன சொல்கிறேன்னா 10,200லேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா அதோட சப்போர்ட் வந்து 10,000. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 9,700. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9,300. ஸோ இந்த 300க்கு அப்புறம் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகலாம் ஓகே. நெக்ஸ்ட் புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். சப்போஸ் அகெயின் ஒரு ஒரு பாசிட்டிவாக நியூஸ் எதுவும் இல்லைன்னா 9000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஓகே. மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தடவை 10,200 நாங்கள் நிற்கிறது 10,200 போயிட்டு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா அதோட சப்போர்ட் வந்து 10,000 ஓகே. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 9,700 ஓகே. சப்போஸ் 9,700 அதுக்கப்புறம் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 9,300 அந்த 300 அந்த லெவல் வரைக்கும் வரலாம் ஓகே. வந்துட்டு இதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகும் ஓகே. எப்போயுமே வந்து ஃபிஃப்டினாக ரீட்ரேஸ்மெண்ட் டார்கெட் வைக்கும்போது 78%, 61%, 38%. இதுக்கப்புறம் இப்படி ரிவர்சல் ஆகலாம். சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா 9000 வரைக்கும் கீழே வரும் ஓகே. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் அதிகமாக எங்கே இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகே. சரி இப்போ நம்ம வந்து இப்போ இந்த லெவலை வச்சு இப்போ நம்ம லெவல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது அதிகமாக வந்து 10,200 அதுக்கப்புறம் 10,400 to 500 மேக்ஸிமம் ஓகே. சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 10,000, 9,700, 9,300 ஓகே. 5 லெவல்ஸ் சப்போர்ட் 3 லெவல் ரெசிஸ்டன்ஸ் 2 லெவல் ஓகே. இப்போ இதே விஷயத்தை நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜூன் 18 அந்த இது எக்ஸ்பைரி ஆகிற அது வர வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகிருப்போம் அது ஓகே. இப்போ வந்து ரைட் சைடு வந்து கால் ஆப்ஷன் லெஃப்ட் சைடு வந்து புட் ஆப்ஷன். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா 10,200லேருந்து 10,500 வரைக்கும் போகும் மேக்ஸிமம் ஓகே. அதான் நான் 10,425 லெவலு நம்ம வந்து 10,500 வச்சுக்கலாம் ஓகே. அப்படி இருக்கும்போது எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போவும் இந்த லெவலில் இருக்குது ஓகே. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 10,500 ஓகே. நல்லா பாருங்கள் 10,500 ஓகே. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து இப்போதைக்கு 10,000 தான் அதிகமாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா கரண்ட் லெவல் அதாவது அட் த மணி ஓகே. அது 10,000 அந்த 10,000க்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறது வந்து 10,500 ஓகே. அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது வந்து 10,300, 10,200, 10,300 இந்த லெவல்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து 10,100 அதாவது 10,100, 10,200, 10,300 ஓகே. ஸோ மோஸ்ட் அது ஓகே 10,200, 300 அப்புறம் 10,500 இந்த லெவல் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அந்த மணியில் வந்து 10,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அவுட் த மணியில் வந்து அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து 10,500 ஓகே. அப்புறம் வந்து 10,300, 10,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அவுட் த மணி வந்து எப்பவுமே 0 ஆகும் பார்த்துக்கோங்க ஓகே. சரி இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அது வந்து பியரஸ் ட்ரெண்ட் போகுது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா 10,000 சொல்லியிருந்தோம். 10,000, 9,700 அப்புறம் 9,300 சொல்லியிருந்தோம் ஓகே. அட் த மணி இங்கே இது ஒயிட் வந்து அவுட் த மணி புட் ஆப்ஷன் பொறுத்தளவு எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது 9,000 9,700 9,700 அப்புறம் 9,400 அதாவது சொன்னால 9,300 அது சொன்னோம் இல்லையா எங்கே சொல்லியிருந்தோம் மறுபடியும் காமிக்கிறேன் 9,300 ஓகே ஸோ அதனால தான் 9,400 9,400 அப்புறம் வந்து 9,700 இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 9,500 ஸ்ட்ரைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் 9,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் 9,500 9,500 அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா 9,400 அப்புறம் 300 ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9,700 இங்கே இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதை ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு நான் யாருக்கும் சொல்லியிருப்பேன் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆப்ஷன்லேயே இருக்கிறவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா அட் த மணியில் ட்ரேட் பண்ணுவாங்க அதாவது பொசிஷன் எடுக்கிறது வந்து அட் த மணி இந்த மணி அவுட் த மணி மூணுலையுமே ட்ரேட் பண்ணுவாங்க சரிங்களா அது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடலான் இருக்கேன் அதாவது எல்லாரோடைய ப்ரோக்கரேஜும் சென்சிபிள்னு ஒரு 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 ஆப் இருக்குது ஓகே அந்த ஆப் மூலயமா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணலாம் அதாவது பேப்பர் ட்ரேடிங் அதாவது வந்து அந்த இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணலாம் இல்லை அவங்களே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா அதாவது வந்து அந்த மணியில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம் அவுட் த மணியில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த மணியில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இல்லை எவ்வளோ வந்து லாஸ் வரும் அப்படிங்கிற விஷயம் அந்த பேப்பர் ட்ரேடிங் சொல்லிடும் ஓகே அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன் சென்சிபிளில் ஓகே அது வந்து ஃபஸ்ட்டு 7 days ஃப்ரீயாக தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது மந்த்லி ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே இந்த 1 week இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து அடுத்த வாரத்துக்கு தேவையான சில நியூஸ் அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நல்லா பார்த்துக்கணும் ஜூன் 15 இந்த கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வருது டாடா மோட்டார் அசோகா வில்கான் ஜேகே டயர் நாராயணா குரோடாலயா ஓகே நல்லா பாருங்கள் முக்கியமாக இருக்குது டாடா மோட்டார்ஸ் வருது ஜேகே டயர் ரிசல்ட்ஸ் வருது அப்புறம் வந்து ஹேண்ட் ஃப்ரான் ஹோம்ஸ் ரிசல்ட் வருது ஸோ இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் நாளைக்கு வரப்போகுது ஸோ பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள் இது வந்து ஜூன் நாளைக்கு வர ரிசல்ட்ஸு அதுக்கப்புறம் முக்கியமான தகவல்கள் அப்படின்னா இதுதான் முக்கியமான தகவல்கள் ஓகே ஸோ ஐடிஎஃப்சி பிஎன்பி பிரிபாஸ் வந்து 1 crore ஷேர்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க ஓகே $18.45 ஐடிஎஃப்சியில் பிஎன்பி பிரிபாஸ் வந்து ஒரு பேங்க் ஒரு யூரோப்பியன் பேஸ்டு ஒரு பேங்க் பிஎன்பி பிரிபாஸ் ஓகே ஃப்ரெஞ்ச் கம்பெனி ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 crore ஷேர்ஸ் வந்து $18.45 வாங்கியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து தரம் பிரகாஷ் திருப்பதி பாட் அவங்க வந்து 7,35,300 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனியில் ஹோக்ஸ் அண்ட் கிங்ஸ் ஓகே அப்போ ஹார்டிலா ஹெல்த் கேர் வந்து அவங்க வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க ஓகே ஜெடுஸ் கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்போது ஹேஸ்ட்ரால் இந்தியாவுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது அது ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 185 கோடிகள்லேருந்து 125 கோடியாக ஆயிருக்கு ஓகே ஸோ ரெவென்யூ வர்சஸ் ரெவென்யூ வந்து 976 கோடி ரூபா எதிர்பார்த்தது வந்தது வந்து 688 கோடி ரூபா தான் ஓகே அதேமாதிரி ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் வர்சஸ் இவ்வளோ எதிர்பார்த்தது வந்தது வந்து இவ்வளோ வந்திருக்கு ஓகே ரெவென்யூ கிட்டத்தட்ட ஓரளவு ரெவென்யூ கொஞ்சம் கூடி இருக்குது ஓகே பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஸோ இந்த பில் நியூஸ்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அதாவது FII DI ஸோ எவ்வளோ ஷோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா FII வந்து ஷோல்ஸ் அதாவது 1,300 கோடி ரூபா வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம டொமஸ்டிக் DI வந்து 2,000 கோடி ரூபா வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஜூன் 12 எப்போன்னா நம்ம வெள்ளிக்கிழமை இந்த நடந்த டிரான்சாக்ஷன் ஸோ அப்புறம் வந்து சில என்ஐசி வந்து சில இதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க ஓகே 5 stocks அதானி என்டர்பிரைசஸ் பிஹெச்இஎல் வோடஃபோன் ஐடியா ஜஸ்ட் டெயில் அண்ட் PVR ஸோ அண்டர் எஃப்ஓனோ ஸ்டாக் ஸோ இதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த கம்பெனிலாம் பேன் பண்ணியிருக்கேன் எஃப்ஓனோவில் அப்புறம் வந்து ஈசிஆர் மோட்டார் வந்து குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்ட்டர் ரிசல்ட் அவ்வளோவா இல்லை, ரிப்போர்ட்டட் கிட்டத்தட்ட 44% டெக்ளைன் ஆகிருக்கு Q4ல். ஸோ ஓவரால் இந்த லாக்டவுனால் பிஸ்னஸ் வந்து டவுனுன்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா அவங்களும் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 35% டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு இறங்கும், வாட்டர் ஸ்டாக்ஸ். அப்புறம் வந்து ஏர்னிங்ஸ், அதாவது இந்த வாரத்தில் வந்து இந்த ஓவர் 2 கம்பெனிஸ் வில் டிக்ளேர் த குவார்டர்லி ஏர்னிங் திஸ் வீக். இந்த கம்பெனியில் ரிசல்ட்ஸ்லாம் வருது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வச்சு தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக போகுது. ஓகே, ஸோ என்னென்ன கம்பெனிலாம் பார்த்துக்கோங்க, ஸோ இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து ஜென்ரல் மீட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் எந்தெந்த கம்பெனிலாம் ஜென்ரல் மீட்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தான் இது இருக்குது. ஓகே, அதானி பவர், அதானி எல்லாமே ரிசல்ட்ஸ் ஜென்ரல் மீட்டிங் வந்து 16ம் தேதி நடக்குது. ஓகே, அதானி கேஸ் வந்து 17ம் தேதி நடக்குது. அதானி என்டர்பிரைஸ் வந்து 17ம் தேதி. ரேலிஸ் இந்தியா 17ம் தேதி நடக்குது. டாடா மோட்டர்ஸ் ஜென்ரல், ஸோ அவங்களும் 18ம் தேதி நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் ஜென்ரல் மீட்டிங். இந்துஸ்தான் யூனிவர் வந்து ஜென்ரல் மீட்டிங் கொடுக்குது, அது டிவிடெண்ட். ஓகே, கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து குளோபல் கேஸ், நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். அதாவது வந்து திங்கட்கிழமை என்ன நியூஸ் நம்ம பார்க்கணும், செவ்வாய்க்கிழமை எந்த நியூஸ் பார்க்கணும், புதன்கிழமை எங்கே நியூஸ் பார்க்கணும், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த தகவல்களுக்கெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா investing.com எக்கனாமிக் காலண்டர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அது டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து ஒரு போடுறேன். investing.com வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நம்ம எங்கே போய் பார்க்கணும், அதே மாதிரி tradingview.comலேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிற விஷயத்தை வந்து அப்கமிங் வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். ஸோ மண்டே வந்து யூரோப் ஏரியாவில் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஃப் ஃபார் ஏப்ரல் கொடுக்குறாங்க. அப்புறம் சைனா வந்து ரீட்டைல் சேல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஃபார் மே, இந்த ரிசல்ட் வருது. ஸோ இது வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. சைனா நெகட்டிவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரிசல்ட் வருது. ஓகே, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரேட், ஜப்பானோட இண்டஸ்ட்ரேட், பேங்க் ஆஃப் ஜப்பான் இண்டஸ்ட்ரேட் டிசிஷன் வருது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெனஸ்டே வந்து யூஎஸோட எம்பிஏ மோர்டேஜ் அப்ளிகேஷன் ஃபார் வீக்கெண்ட் ஜூன் 12 end 12 அது ரிசல்ட் வருது. ஹவுசிங் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஃபார் மே, அந்த ரிசல்ட் வருது. யூரோப் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபார் மே, எவ்வளோ இன்ஃப்ளேஷன் பணவிக்கும், அந்த ரிசல்ட் வருது. ஜப்பானில் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஃப் மே, இந்த ரிசல்ட் வருது. அப்புறம் தேர்ஸ்டே வந்து யூஎஸில் வந்து ஜாப்லெஸ், அந்த ரிசல்ட் வருது. அப்புறம் ஃப்ரைடே வந்து கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா ஃபார் Q1. ஓகே, அப்புறம் இவங்களும் கொடுக்குறாங்க கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா ஃபார் ஏப்ரல். அப்புறம் வந்து ஜப்பான் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபார் மே, இதுதான் குளோபல் கியூஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் நடக்கும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நைட்டில் இருக்கும். ஸோ அது இம்பேக்ட் வந்து மறுநாள் காலையில் நமக்கு தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இப்போ மண்டே வந்து யூரோப் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது வந்து சைனா வந்து முதலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. யூரோப் வந்து லேட்டாக கிடைக்கிதுன்னா மறுநாள் நம்ம பார்க்கலாம் அந்த ரிசல்ட். investing.com நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கு உண்டான தகவல்கள் மற்றும் நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்த்து நல்லபடியாக ட்ரைட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம்.